அனைவரையும் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான திருக்குறள் கதை, ஒரு ஊர்ல ஒரு பெரும் செல்வந்தர் இருந்தாராம். ஆனா அவரு பெரிய கஞ்சனா. அவருக்கு அவ்வளோ சொத்தும் வர காரணம் அவங்க அப்பா. அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஊர்ல இருக்கிற ஏழை எளியங்கள் எல்லாருக்குமே தான தர்மம் எல்லாம் செஞ்சு ஒழுக்க நெறியில வாழ்ந்ததுனால அவரு நிறைய செல்வம் சேர்த்து வச்சிருக்காரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த சொத்து முழுவதுமா இந்த கஞ்சன் கையில வந்துருச்சு. இந்த கஞ்சன் என்ன பண்ணுவாரா, எச்சில் கையில காக்காய் கூட விரட்ட மாட்டாராம். அப்பேற்பட்ட ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் காட்டுல விளைஞ்ச மாம்பழங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் விற்பனை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போறாரு. அப்படி அவர் போயிட்டு திரும்ப வரும்போதும் நிறைய பொற்காசுகளை கொண்டு வந்து வர்றாரு. அந்த மாம்பழங்களை எல்லாம் விற்றுட்டு நிறைய பொற்காசோட திரும்பி வந்துட்டு இருக்காரு. அப்படியே அவர் திரும்ப வரும்போது அவருக்கு ரொம்ப களைப்பா இருக்குது. இரவு நேரம் வேற ஆனதுனால அவருக்கு ரொம்ப களைப்பா இருக்குது, தூக்கு தூக்கமா வருது. அதனால அவர் என்ன பண்றாரு, சரி இன்னைக்கு இரவு இங்க எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து தங்கிட்டு காலையில நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடம் தேடிட்டே வர்றாரு. அப்படி வரும்போது ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை இருக்குது. சரி நாம இன்று இரவு இந்த குடிசையிலேயே தங்கிக்குவோம், அடுத்த நாள் காலையில நாம வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த குடிசையில போய் தங்க போறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, பக்கத்துலயே கிணறு இருக்குது அல்லவா, சரி நல்லா தண்ணி தாகம் வேற, நிறைய தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை போய் எட்டி பாக்குறாரு. அப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்னா, யாரது என்னோட இடத்துல வந்து என்கிட்ட அனுமதியே வாங்காம என்னோட இடத்துக்கு வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. இதை கேட்டுட்டு அவரு ரொம்ப பயப்படுறாரு. சுத்தி முத்தியும் தொலாவி பாக்குறாரு, யாரையுமே காணோம். யாருப்பா நீங்க, யாரா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுங்க, யாரையுமே காணோம், ஆனா குரல் மட்டும் கேக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பூதம் சொல்லுது, நான் தான் இந்த கிணத்தை பாதுகாத்துட்டு வர்ற ஒரு பூதம், எப்படி நீ என்னோட அனுமதி இல்லாம நீ வந்து என் கிணத்துக்கிட்ட நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் கேக்குது. அப்போ இந்த கஞ்சன் சொல்றாரு, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்ததுனால நான் தண்ணி குடிக்க வந்தேன், கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, தண்ணி தானே, குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கஞ்சன் கேக்குறாரு, நீ என்ன இந்த கிணத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, நான் ஒரு நல்ல பூதம் தான், நீங்க நீங்க ஒரு பொட்காசை தூக்கி இந்த கிணத்துக்குள்ள போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதை ரெண்டு பொட்காசா திரும்ப தருவேன், ஆனா நீங்க மூணு முறை மட்டும்தான் இந்த இதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லுது. அப்போ இந்த கஞ்சன் கேக்குறாரு, நானும் அதை பயன்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பூதம் சரின்னு சொல்லுது. அதனால இவர் என்ன பண்றாரு, நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சரி எதுக்கும் இதை முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, தான் கிட்ட இருந்த நிறைய பொட்காசுல ஒன்னே ஒன்னு மட்டும் தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போடுறாரு. போட்ட அடுத்த நிமிஷத்துலயே அவர்கிட்ட ரெண்டு பொட்காசு வந்து விழுது. இதை பார்த்ததும் அவருக்கு பேராசை பொங்கிருச்சு. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்த மொத்த பொட்காசையும் கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள போட்டுறாரு. போட்டதுனால அவர் போட்டதை விட இரண்டு, அப்போ அவர் போட்ட பொட்காசுகளோட எண்ணிக்கை மாதிரி இரண்டு மடங்கு அவர் பக்கத்துல வந்து அடுத்த நிமிஷத்துலயே கீழே விழுகுது. இப்போ அவர் ரெண்டு ஆசையை நிறைவேற்றியாச்சு. இப்போ இவர் என்ன பண்றாரு, தான் வந்துட்டு இருந்த அந்த வண்டியிலேயே இருக்கிற சாக்குகளை கோணிப்பைகளை எல்லாம் எடுத்து இந்த பொட்காசுகளை எல்லாம் போட்டு மூட்டை மூட்டையா கட்டி வண்டியில ஏற்றி வச்சிருக்காரு. இவர் என்ன பண்றாரு, சரி நாம் எப்படியோ நிறைய பொட்காசு எல்லாம் சம்பாரிச்சிட்டோம், இதை அப்படியே நாம கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆனா போற வழியில தான் வழிப்பறி கொள்ளையர்கள் எல்லாம் இருப்பாங்களே, இவங்க கிட்ட இருந்து எப்படி நாம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ இந்த பூதம் சொன்னது ஞாபகம் வருது, இன்னும் ஒரு ஆசையை நாம கேட்கலாம் அல்லவா, அதனால நம்ம போய் அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு பொட்காசை எடுத்து கிணத்துக்குள்ள போட்டுட்டு அந்த பூதத்துக்கிட்ட எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பூதம் சொல்லுது, சரி உங்களோட ஆசை என்ன அப்படின்னு கேக்குது. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த வண்டியில இருக்கிற பொட்காசு மொத்தமும் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும், நான் இந்த ரோட்ல போவேன் அல்லவா, அப்படி யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது, இது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு வரம் வாங்கிக்கிறார். அதே மாதிரி அந்த பொட்காசு அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, இரவோடு இரவாவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. எப்படியோ விடியற்காலையில அவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு. போய் வீட்டுக்கு போனதும் அவர் வாசல்ல நின்றுட்டு, ஏமா ஏமா வெளியே வந்து கொஞ்சம் வண்டியில என்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இவர் போடுற சத்தத்தை கேட்டே ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டுட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு நிக்கிறத பார்த்ததும் அவங்க மனைவிக்கு என்னாச்சோ என்ன எதனால இப்படி எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி. அவங்க வந்து பார்த்துட்டு, என்னங்க வண்டி எப்பவும் போலதான் இருக்குது, எதுக்கு நீங்க இவ்வளவு சத்தம் போட்டு ஊரையே கூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
அப்போ ஊர் மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, ஓ இவங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கும் போல் இருக்குது, அதனால தான் அவங்க வீட்டுக்காரரு அந்த அம்மாவை இவ்வளோ சத்தம் போட்டு இவ்வளோ சந்தோஷமாக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போது இந்த கஞ்சன் சொல்கிறாரு, வண்டியில் என்ன இருக்குதுன்னு நீ கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் நல்லா பார்க்குறாங்க, ரெண்டு சக்கரம் இருக்குது, ரெண்டு மாடு நின்றுருக்குது, மறுபடியும் வண்டியில் இருக்கிற பொருள்கள் மட்டும்தான் இருக்குது. என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு பிரம்மைக்குன்னு பிடிச்சிருச்சா, வண்டியில் எப்போ இருக்கிற பொருள் தான் இருக்குது, நீங்கள் எதுக்கு சும்மா வண்டியை பாரு வண்டியை பாருங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு திரும்பி பார்த்தா வண்டியில் பொற்காசு குவியல் குவியலாக அந்த பையில் இருக்கிறது தெரியுது, ஆனால் மற்ற யாருக்குமே அது தெரியலை. அப்பத்தான் அவருக்கு ஞாபகம் வருது, நாம பூதத்துக்கிட்ட வாங்கின வரம் அதுதானே, நம்மளோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும், அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நம்ம வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஐயையோ போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, எப்பேற்பட்ட கஞ்சன் இந்த ஆளு, இந்த ஆளு நிறைய பணத்தை யாருக்கிட்டயோ தொலைச்சிட்டான் போல் இருக்குது, அதனாலதான் இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் களைஞ்சு போயிடுறாங்க. போயிட்டு அவங்க அவங்க ஒரு ஒருத்தரும் அவங்க வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆள் சரியான கஞ்சன், அந்த ஆள் பண்ணிட்டு இருந்த கஞ்சத்தனத்துக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு, எங்கே போய் யார்கிட்ட ஏமாந்தான்னு தெரியல, இப்போ வீட்டில் வந்து இப்படி ஒப்பேறி வச்சிட்ருக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கதைக்கான குரல், அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புண்மையாட்காணப்படும். இந்த குரலுடைய விளக்கம், ஒருவன் பிறரை புறங்கூறும் சிறுமை தன்மையை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த குரலுடைய விளக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.